ஹல வேர்ல்டு ஃபார் எவர். ஜப்பானிய மக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து நீண்ட நாள் வந்து ஆரோக்கியமாக வாழ்வாங்க, உயிர் வாழ்றதை விட நீண்ட நாள் வந்து ஆரோக்கியமாக வாழ்வாங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய வகையான பிரின்சிபல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க லைஃப்லேயே. அதில் ஒரு முக்கியமான ஒரு பிரின்சிபலை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு புரிகிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து ஒவ்வொரு டைமும் வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றத வந்து நம்ம வந்து கம்மி பண்ணணும். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100% அளவுக்கு வந்து நம்ம சாப்பிட்றத நம்ம எப்பயுமே 100% அளவுக்கு வந்து சாப்பிடக்கூடாது. எப்பயுமே வயிறு வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% 70% அளவுக்கு வயிறு ஃபில்லாகிற மாதிரி சாப்பிட்டு கொஞ்சம் வந்து கேப் இருக்க மாதிரி நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியம் மிகுந்தது. அவங்களுடைய உணவு முறையுமே அந்த மாதிரி தான், ஒரு 80% வந்து வயிறு ஃபில்லாகிற அளவுக்கு தான் சாப்பிடுவாங்க அவங்க இந்த டைம் சாப்பிட்டாலுமே. பட் நம்ம வந்து ஒரு சில டைம் வந்து ஃபுல்லாக பயங்கரமாக சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றோம். ஸோ அதனால நமக்கு நிறைய வகையான பிரச்சனைகள் வந்து வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த டயாபெட்டிஸ் பிரச்சனை, ஸோ அதுக்கடுத்து இதயம் சம்மந்தமான பிரச்சனை, உடல் பருமன், ஒபிசிட்டி பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். ஸோ இதனால் நம்ம அந்த நீண்ட நாள் வந்து ஆரோக்கியம், அதாவது அந்த ஆரோக்கியத்திலிருந்து நம்ம வந்து தள்ளி போகிறது மாதிரி இருக்குது. ஸோ இதனால் பல வியாதிகள் பல நோய்கள் வந்து வருது. ஸோ இந்த முறையை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால நீண்ட நாள் வந்து ஆரோக்கியமாக வாழலாம். அதாவது வாழ்கிறத விட அதில் ஆரோக்கியம்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஆரோக்கியம் இருந்தால் தான் நம்ம வாழ்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லே வந்து இருக்கும். ஸோ அந்த ஆரோக்கியம் நீண்ட நாள் தொடரணும் அப்படின்னா வந்து நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகளில் தான் வந்து இருக்குது. நம்ம உடம்புல உண்டாகக்கூடிய நோய்கள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம தான் காரணம், நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு முறைகள் தான். ஸோ அந்த உணவு முறைகளை கரெக்டான வழியில் பின்பற்றுறோம், அதுவும் வந்து எந்த அளவுக்கு அது நம்ம மேக்ஸிமம் சாப்பிட்றது எல்லாமே சரிவிகித உணவை வந்து மேற்கொள்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த சரிவிகித உணவே வந்து நம்ம ஒரு 80% அளவுக்கு சாப்பிட்றது நம்ம நீண்ட நாள் உயிரோடு வாழ்கிறதுக்கு, ஆரோக்கியமாக உயிரோடு வாழ்கிறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த உணவு முறைகளில் நம்ம 80% வயிறு ஃபுல்லாகாமல் அரை வேளை, அதாவது அரை வயிறு ஃபில் ஆகிற மாதிரி சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு வந்து எப்பயுமே ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதில் என்னென்ன வச்சு இன்ஃபர்மேஷன் இடத்துல மீட் பண்ணலாம். ஓகே பாய்.